அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இப்போ அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? எல்லா பாடங்களும் படித்து முடிச்சிட்டிங்களா? போன வாரத்தில் நான் என்ன செய்திருந்தேன், உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுவதற்கு பயிற்சி கொடுத்துருந்தேன். மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவதற்கு சொல்லியிருந்தேன். அப்படிதானே? எல்லாரும் கட்டுரை நோட்டில் ஒழுங்காக எழுதி வச்சுக்கோங்க, சரியா? நீட்டாக எழுதி வச்சுக்கணும். இப்போது மூணு பாடம் முடிச்சாச்சு. இப்போ நாலாவது பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன தெரியுதா எல்லாருக்கும்? செடி. அப்படிதானே? இது செடி. இதில் டவுட் உண்டா? இல்லை. இப்போ இந்த செடி வளர்ந்து என்ன ஆகிறது? மரம். அப்படிதானே? இப்போ இந்த செடிகள் வளர்ந்து மரம் ஆனபின் நமக்கு என்ன நன்மை? வெரி குட். இப்போ இந்த செடிகள், இந்த மரங்கள் என்ன செய்கிறது? நமக்கு பல வகைகளை தருகிறது. அப்படிதானே? பல வகைகள், அதிலிருந்து நமக்கு நிறைய ஏராளமான நன்மைகள் நம்ம என்ன செய்கிறோம், மரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வெப்பம் இல்லாமல் நம்மளை என்ன செய்கிறது, காத்துக்கொள்கிறது. இப்போ நம்ம ஒரு வீடு, நம்ம வீடு வச்சுருக்குறோம். அப்படிதானே? வீடை சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் அப்படியெல்லாம் நம்ம நட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வீட்டில் இருக்கும்போதே நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்று கிடைக்கும். அப்படிதானே? அப்போ வெப்பத்தை அது என்ன செய்து விடுகிறது, தணித்து விடுகிறது. அதனால் நமக்கு அழகான ஒரு காற்று கிடைக்கிறது. அது தவிர என்ன நன்மை? இப்போ நம்ம முன்னால் படிச்சிருக்கிறோம். அப்படிதானே? அந்த மரங்கள் நல்ல அடர்த்தியாக நெட்டியாக வளர்ந்து நிற்கும்போது தான் என்ன செய்கிறது, நமக்கு அதிகமாக மழை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிதானே? இப்போ வெப்பத்தை தணிக்கிறது, நமக்கு அதிகமாக மழையை பெய்ய பண்ணுகிறது. இதை நம்ம என்ன செய்யலாம், மரத்திலிருந்து ஒரு நன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முன்னர் காலங்களை போல நமக்கு மரம் இருக்கிறதா? இல்லை. அப்படிதானா? என்னத்தினால இந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு? வெரி. இப்போ இயற்கை சீற்றங்கள். இப்போ நமக்கே ஒரு, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு புயல் வந்துச்சு. அப்படிதானா? மிக பயங்கரமாக ஓகி புயல் என்று ஒரு புயல் வந்தது. அந்த இதில் நிறைய மரங்கள் என்ன செய்தன, அடியோடு நவண்டி கீழே விழுந்துச்சு. அப்படிதானா? இப்போ அதனால நிறைய மரங்கள் என்ன இல்லை, நிறைய மரங்கள் அதனால போயிடுச்சு. அது தவிர நம்ம வீடு வைக்கிறதுக்கு தேவையான மரங்கள், அது மாதிரி நமக்கு மேசை, நாற்காலி, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் செய்வதற்கு தேவையான மரங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், மரங்களை வெட்டி எடுத்து விடுகிறோம். அதனால என்ன செய்யலை, மரங்கள் குறைவாக காணப்படுகின்றன. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நமக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, சரியா? அந்த பழமொழியை நம்ம மாற்றி ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று ஒரு பழமொழியை கொண்டு வந்து அதை நம்ம செயல்படுத்தினால்தான் என்ன செய்ய முடியும், நிறைய மரங்களை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். மரங்கள் வளர்த்தா தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. இப்போ நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, மாணவர்களாகிய உங்களிடத்தில் அதை நாங்கள் சொல்லும்போது தான் என்னது, அது ஆலமரம் போல. ஆலமரம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு தானே? அதில் விழுதுகள் எல்லாம், ஆல விழுதுகள் எல்லாம் நிறைய இருக்கும். அது செழித்து ஒரு இடத்தையே ஆக்கிரமித்து விடும், சரியா? அது மாதிரி ஆலமரத்தை போல உங்களிடத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் என்ன செய்கிறது, சீக்கிரத்தில் சமுதாயத்தில் அது சென்றடைந்து அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அதனால தான் உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு பாடத்தை வச்சுருக்காங்க. உங்களிடத்தில் அந்த கருத்துக்களை என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு ஒரு பாடம் நமக்கு நாலாவது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாடம் அப்படின்னா, உயிர் உள்ள பரிசு. இப்போ இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னால் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? ஒரு அப்பா மகன் ஒரு வீட்டில் இருக்காங்க, சரியா? ஒரு குடும்பத்தில் அப்பாவும் மகன். அப்போது பேசி கொண்டிருக்கும் போது இந்த மகன் என்ன கேட்குறான் அப்பாவிட்ட அப்படின்னு சொன்னால், அப்பா வாழ்க்கையை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போ உடனே அப்பாவும் என்னது, மகனுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கணும் இல்லை, அப்போ தானே அவனுக்கு அடுத்தது வாழ தெரியும். அதனால் சரி உனக்கு நான் சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன செய்தார், ஒரு கல்லை கொடுத்தார். மகன்கிட்ட என்ன கொடுத்தாரு, ஒரு கல்லை கொடுத்தார். கல்லை கொடுத்துட்டு என்ன செய்தார், என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, இப்போ இந்த கல்லை எந்தெந்த இடத்துல நீ வச்சுட்டு நிற்கணும்னா, அதுக்கு பிறகு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன செய்தார்னா, கல்லை இப்படி இந்த கையில் வச்சுட்டு நிற்கணும், சரியா? ஒரு இடத்துல கல்லை இப்படி வச்சுட்டு நிற்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணுமா, விரல், நான்கு விரலை இப்படி காட்டணும். வாயால் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு
சொல்லி கொடுத்தாரு. அப்ப அவன் முதலாவதாவது போற இடம் என்ன அப்படின்னா ஒரு சந்தை மார்க்கெட். உங்களுக்கு தெரியும் தானே, மார்க்கெட்ல போய் இப்படியே கைய வச்சுட்டு நிக்க, சரியா, கல்லு கையில என்ன இருக்கு, கல் இருக்கு. அப்படியே வச்சுட்டு நிக்கும் போது அந்த இடத்துல வாரவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, இது என்ன கல் எதுக்கு வச்சுட்டு நிக்கிறான், விற்பனைக்கா, என்ன விலை, அப்படி எல்லாம் கேட்டதும் இவன் என்ன செய்தான், இப்படி காட்டிட்டே நின்னா, சரியா, வாயால எதுவும் பேசல. என்ன சொன்னார் அப்பா, என்ன சொன்னார், வாயால எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்ப இப்படி சொன்னதும் அந்த எதிர் பழியா போனவங்க எல்லாம், ஐயா இந்த கல்லுக்கு 40 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன செய்துட்டான், வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பாட்ட என்ன சொன்னா, எல்லாரும் இந்த கல்லுக்கு எத்தனை ரூபா வச்சாங்க, 40 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு மதிப்பீடு செய்தாங்க. அப்படி அடுத்ததா என்ன சொல்றாரு, அப்பா நீ இந்த கல்லை கொண்டு வச்சுட்டு எங்க நிக்கணும், பஸ் ஸ்டாப்ல நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல வாயால விலை சொல்லக்கூடாது, ஆனா யாருக்கும் விலைக்கு கொடுத்துட்டும் வரக்கூடாது, சரியா. இப்படியே வச்சுட்டு நின்னதும் பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் கேட்டாங்க, இது என்ன கல்லு, எதுக்காக நிக்கிற, விலை என்ன அப்படின்னு கேட்டதும் அவன் இப்படியே கையை காட்டினான், 4 விரலை காட்டினான். உடனே 400 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன செய்தான், அந்த கல்லை கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு, சரியா. அடுத்ததா அப்பா என்ன சொல்றாரு, இத ஒரு பொருள் காட்சி நடக்கும்ல, அந்த இடத்துல அந்த கல்லை கொண்டு போய் வச்சுட்டு நீ என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அங்க வந்தவர்களும் அப்படி பார்க்கும் போது இவன் கல்லை வச்சுட்டு இப்படியே நிக்கிறான், விலை கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றான், இப்படி சொல்றான், சரியா, 4000 ரூபாயா அந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனு என்ன செய்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்ததா அப்பா சொன்னாரு, இந்த கல்லை கொண்டு வச்சுட்டு ஒரு நகை கடைக்கு முன்னால் நகை கடையில போக சொல்றார், சரியா, அந்த கல்லை கொண்டு. அப்ப அந்த நகை கடைக்குள்ளால அவன் அந்த கல்லை கொண்டு வச்சுட்டு அப்படி நின்னதும் அந்த நகை கடையில உள்ள ஆள் கேட்டதும் விலை கேட்டதும் அவன் என்ன செய்தான், இப்படி சொன்னான். அப்போ உடனே அந்த ஆள் என்ன சொல்றாரு, 4 லட்சம் ரூபாயா, ஆனால லாபம் தான், இதுக்கு 4 கோடி கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், 4 கோடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு, சரியா. அது என்ன கல்லு, வைரக்கல்லு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நிற்கிற இடத்த பொறுத்து தான் அந்த விலை. அப்படிதான் அப்ப இதையும் கொண்டு வந்து அப்படியே வீட்டுல வந்து விலைக்கு கொடுக்கலாமே, 4 கோடி அவங்க சொன்ன பிறகு விலைக்கு கொடுக்காம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல, அப்பாட்ட வந்து சொன்னாரு. அப்போ இங்க முதல்ல என்ன இடத்துல 400, அதுக்கு அடுத்து என்னது 40, 400, 4000, இப்ப 4 லட்சம் அவன் சொல்லுப்போ அந்த கடைக்காரால என்ன சொல்றாரு, 4 கோடி கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு. அப்படிதான் அந்த வைரக்கல் என்பது அந்த நகை கடையில உள்ளவங்களுக்கு தான் தெரிஞ்சது, மற்ற இடங்கள்ல எல்லாம் அது ஒரு சாதாரண கல்லா தான் பார்த்தாங்க, சரியா. இன்னைக்கு நமக்கு உயிருள்ள பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இப்ப கதையை பாக்குறதுக்கு முன்னால நான் இப்போ நம்ம ஒரு கதை பார்த்தோம், அப்படிதானா, என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்திற்கு போகிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செய்யணும், ஒரு பரிசு பொருளை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தில் அது என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இப்ப ஒரு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு எல்லா நாளும் அவங்க வைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுல நம்ம கொடுக்கணும், விலை உயர்ந்ததோ குறைவானதோ, சரியா. அது ஒரு மிகவும் பிரயோஜனமுள்ள பொருளாக நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு மிகுந்த பயன், சரியா. இப்ப நம்ம ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போறோம், ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், எல்லா இடத்துலயும் ஒரே பரிசு பொருளை கொடுக்க முடியுமா, முடியாது, அப்படிதானே. இப்ப நானும் ஒரு திருமண வீட்டுக்கு போனப்போ எங்களுக்கு என்ன தந்தாங்க, ஒரு தென்னங்கன்று தந்தாங்க, சரியா, நிறைய வருஷத்துக்கு முன்னால நான் அதை நட்டு வச்சிருந்தேன், இப்ப அது கனி கொடுக்கறது. அப்ப நான் எப்பொழுதும் அந்த திருமண வீடை நினைத்து பார்க்கிறேன், சரியா. இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் என்ன செய்ய வேண்டும், காலத்திற்கும் அது பேசப்பட வேண்டும், அது ஒரு மிக பயனுள்ளதாக அமைய வேண்டும். இதுதான் இன்னைக்கு உள்ள நம்ம பாடத்துல என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இந்த உயிருள்ள பரிசு பாடத்துல முதலாவதாக இப்ப 2 விதமான காரணங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ மாணவர்களாகிய நீங்கள் 5வகுப்பு படிக்கிறீங்க, அப்படிதானே, எந்த பள்ளியில படிக்கிறீங்க, வெரி குட், பெத்லகேம் ஹில்சைட் இன்டர்நேஷனல் பள்ளி, அப்படிதான் அந்த பள்ளியில நீங்க என்ன செய்கிறீங்க, படிக்கிறீங்க. இப்ப இந்த கதையில நம்ம பார்க்கும்போது அந்த பள்ளியில என்ன நடக்கிறது அப்படின்னா, ஆசிரியர் தினவிழா நடக்கிறது. ஆசிரியர் தினவிழா உங்களுக்கு எல்லாம் தெரியும், செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினவிழா நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். இப்ப ஆசிரியர் தினவிழா அப்படின்னா என்ன அப்படின்னு உள்ளதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஒரு வரலாறு, ஆசிரியர் தின வரலாறு பற்றி நம்ம ஒரு சுருக்கமா
கேப்போம், கேட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது பாடத்துக்குள்ளால போகலாம். சரியா? உலகெங்கும் வியாபித்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த பாடத்தில் ஆசிரியர் தினத்தை பற்றி ஒரு பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆசிரியர் தின பாடத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஆசிரியர் தின வரலாறை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஆசிரியராக தமது இறுதி காலம் வரை வாழ்ந்து மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 நாளை ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கை, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். அத்தகைய எழுச்சி மிகு மாணவர்களை ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். சிறந்த படைப்பாளிகள் மற்றும் உன்னத மனிதர்களாக திகழும் ஆசிரியர்களை போற்றும் வகையில் ஆசிரியர் திருநாளை நாம் என்ன செய்கிறோம், சிறப்பாக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் எல்லா இடங்களிலும் நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடி வருகிறோம். மாணவர்களே, நீங்கள் ஒரு கருத்துள்ள கதையை கேட்டீங்க அப்படிதானே? அதுக்கப்புறம் நம்ம உயிருள்ள பரிசு பாடத்தில் ஆசிரியர் தினம் பற்றி தான் கொண்டாட போகிறோம் என்று சொல்லியாச்சு அப்படிதானே பாடத்தில். அதனால நம்ம என்ன செய்தோம், ஆசிரியர் தினத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளால போக போகிறோம். சரியா? இப்போ அந்த உயிருள்ள பரிசு பாடத்தில் இப்போ நம்முடைய பள்ளிக்கூடம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இன்னும் 2 என்ன வருகிறது, ஆசிரியர் தினம் வருகிறது. அப்போ செப்டம்பர் 5 தான் என்னது, ஆசிரியர் தினம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், செப்டம்பர் 3 அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். சரியா? அப்போ 5 வரக்கூடிய ஆசிரியர் தினத்திற்காக இப்பொழுதே பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறது, பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆசிரியர்களை சிறப்பித்து அந்த எல்லா இடங்கள்லையும் என்ன செய்கிறாங்க, சிறப்பித்து அந்த வாசகங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒத்திகை. இப்போ ஆசிரியர் தினத்திற்கு மாணவர்கள் என்ன செய்வாங்க, நிறைய டான்ஸ் பாட்டு செய்வாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆசிரியர் தினத்தை பற்றி பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒத்திகை. ஒத்திகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படிதானா, நம்ம நிறைய நாளாட ஒரு நடனத்திற்கு என்ன செய்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது ஸ்டேஜில் நம்ம ஒரு நாள் ஆட போகிறோம், அதுக்கு முன்னால் நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். சரிதானே? அதுதான் என்னது, ஒத்திகை. இப்போ நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சிறு சேமிப்பு உண்டியல் தொகையை வைத்து ஆசிரியர்களுக்கு என்ன பரிசு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த தொகை. சிறு சேமிப்பு என்றால் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த தொகை. இப்போ பள்ளி மும்முரமாக, மும்முரமானா சுறுசுறுப்பா, எல்லா மாணவர்களும் சுறுசுறுப்பா செய்து இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சில மாணவர்கள் உண்டியல் தொகையை வைத்து என்ன பரிசு பொருள் கொடுக்கலாம். இப்போ உண்டியல் அப்படின்னு சொன்னா பணம் போட்டு வைக்கக்கூடிய சாதனம் என்று சொல்லலாம் என்று பொருள்படுகிறது. இப்போ இந்த மாதிரி அந்த பள்ளி என்ன செய்கிறது, கலகலப்பாக மும்முரமாக இயங்கி கொண்டிருக்கிறது. சரியா? இப்போ ஆசிரியர் தினத்திற்கான ஏற்பாடுகள். இப்போ அடுத்து ஆசிரியர் தினத்தில் என்ன நடக்க போகிறது, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன பரிசு பொருட்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு உள்ளதை பார்க்கறது தான் என்னது, அடுத்த அடுத்தது. சரியா? அடுத்த பத்தி, அந்த பத்தியை நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு இதோட நம்ம என்ன செய்யலாம், இன்றைய வகுப்பை முடித்து கொள்ளலாம். கொள்ளலாமா? இப்போ நமக்கு வெப்பம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்முடைய மழையை அதிகரிக்கவும் என்ன தேவை? வெரி குட். மரங்கள். இப்போ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி இப்பொழுது என்ன நிலை உருவாகியுள்ளது,
வெரி குட். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை உருவாகி உள்ளது. சரியா? இப்ப மும்முரமாக என்பதன் பொருள் என்ன? சுறுசுறுப்பாக. உண்டியல் என்றால் பொருள் என்ன? பணம் போட்டு வைக்கக்கூடிய சாதனம். வெரி குட். இப்போ இன்னைக்கு உள்ள வகுப்புல நம்ம இவ்வளவும் என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல என்ன என்ன செய்யலாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம். சரியா? என்னோட அந்த வகுப்பை நம்ம முடித்துக் கொள்கிறோம். நன்றி மாணவர்களே.